சித்தப்பன் கல்லாட்டம் ஆடுறானு எனக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வருதுடா. உங்க சித்தப்பா விக்கணும்னு சொன்ன உங்க பாட்டி வீடு எங்க இருக்கு? நான் 100 பேருக்கு வேலை கொடுக்க போற முதலாளி, எனக்கு யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்ல. முக்கியமா எங்க அம்மா ரெக்கமெண்ட் பண்ற வேலை எனக்கு வேண்டவே வேண்டாம். நீ துறையோட பொண்ணு தானே? ஆமா சார். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பாபு, நான் ஃபைல் ஆபீஸ்லயே வாங்கிக்கிறேன். இவ வேணும்னே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காண்டி. என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணவனோட பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. டாடி, இது எங்க தாத்தா சொத்து, பேரனுக்கு தான் உரிமை இருக்கு. நீ தான் என்ன இம்சை பண்ற, சரின்னு நானும் தாங்கிக்கிறேன். ஏண்டா எனக்கு பிடிக்காதவங்களையும் கூட்டிட்டு வந்து எதுக்குடா உயிரை வாங்குற? என்னங்க இப்ப நீ பேசாதடி, இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கே என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன்னு என்கிட்டே சொல்லுவான், அதை நான் பொறுத்துக்கணுமா? ஐயா, நீங்க இவ்வளவு லேட் பிக்கப்பா இருக்கீங்க. நாளைக்கு இல்ல, ஏற்கனவே உங்களுக்குள்ள லவ் போயிட்டு தான் இருக்கு. லவ்வர்ஸ் எல்லாம் பிரிக்கிறது உங்களுக்கு ஹாபியா இருக்கலாம், பட் கண்டிப்பா இந்த டைம் நீங்க தோத்துருவீங்க. துறையோட பொண்ண நான் லவ் பண்ணிட்டேன், நீங்க கோவப்படுறீங்க. என் மாமனார் கூட சண்டை போடுறீங்களே, நான் வருத்தப்பட்டு இருக்கேன். பேசாம சம்பந்தம் சமாதானமா போயிடுங்களேன். என்ன சிரிப்பு, போக உள்ள. உடனே போட்டு எடுத்துட்டு வரேன், சும்மா வேணும்னு பண்ணாதீங்க. சரி, தப்பி என் மேலதான், லேட் ஆயிடுச்சு. இந்தா காஃபி ஆறதுக்குள்ள குடி. நல்ல கதையா இருக்கே. நீங்க வேணும்னு என்ன வேணா பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? எதுக்கு இவ ஓவரா பண்ணிட்டு இருக்கா? சரி, காஃபிய குடி. அப்படி ஒண்ணு நாங்க மானம் கெட்டு போய் கிடக்கல. நான் தான் சாரி கேட்டேன்ல, வேற என்ன பண்ணணுங்கற? நீங்க போட்ட காஃபி எனக்கு வேணாம். அப்ப இது என்ன பண்றது? எடுத்துட்டு போய் அங்க கொட்டுங்க. இப்ப என்னடி பண்ண போற? இது உனக்கு தேவையா? பார்த்தல மருமக பண்ணத. வாய் மூடு. நானே அவளை எவ்வளவு கவனமா அடக்கி வச்சிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு தேவையில்லாம அவகிட்ட இருக்கிற பயத்தை போக்கிடுவ போல இருக்க. அப்போ அவங்களுக்கு நான் அடக்கி போடுமா? ஏ மொண்டு, ஒருத்தி எல்லா நேரமும் கொட்டிக்கிட்டே இருக்க கூடாதுரி. சில நேரத்துல இழுத்து பிடிக்கணும், சில நேரத்துல விட்டு பிடிக்கணும். அப்படி இல்ல, இது வேற வேலையா இல்லைன்னு சொல்லி நம்ம திட்டினா கூட தமாஸ் பண்றோம்னு நினைச்சுக்கோங்க. டேய் வாடா, என்னடா ஆச்சு? உண்மையிலே நீ பெரிய ஆளுதாமா. டேய் அத விடுறா, முதல்ல விசித்த சொல்லுங்க. பூர்வீக சொத்து. வாங்க, எப்ப வந்தீங்க? இப்பதான் மதியம். ஆமா, என்னமா இது கையில? கோதுமை மாடியில காய வச்சிருந்தேன், போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். என்னமா இது, எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்பப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. பரவாயில்லைங்க அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏண்டி அவ வரானா? சொல்ல வேண்டாம், நாங்க பாட்டுக்கு ஏதாவது உளறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்க பேசுறது நான் பாத்துட்டு இருந்தேன். ஆமா, எப்ப பார்த்தாலும் வாய பாக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு. இது புரி புரி, இத போய் வாசல் நின்னு நான் வரலா பாரு. வந்தானா குரல் கொடு. ரோட்ல போறவங்க வரவங்க வாயெல்லாம் பாத்துட்டு இருக்காத. போ போடி. மூஞ்சி பாரு. மா, இந்த
பாட்டியோட பூர்வீக சொத்து இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த வீட்டை போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்கிட்ட இருக்கிற லோக்கல் புரோக்கர் கிட்ட நான் இந்த வீட்டை வாங்க போறேன், என்ன ரேட் ஆகுதுன்னு கேட்டேன். அவன் சொன்ன ரேட்டை கேட்டு என் தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சுமா. டேய், நல்ல விஷயம் தானடா, அதிக விலைக்கு போனா நம்மளுக்கு பங்கு ஜாஸ்தியா கிடைக்கும்ல. அதை வித்தா தானே பங்கு வர்றதுக்கு. அந்த ஆள் விக்கல, வாங்கியிருக்கான். என்னடா சொல்ற? பாட்டி வீட்டு பக்கத்துல இருக்கிற கொஞ்ச நிலத்தையும் போன மாசம் தான் அந்த ஆள் வாங்கியிருக்கான். உனக்கு ஏதாவது புரியுதா? டேய், இது கூட புரியாத அளவுக்கு நான் என்ன கேனச்சியா? நல்லாவே புரியுதுரா. அந்த இடத்த விக்காம தானே வச்சுக்கிட்டு சும்மா ஒரு கம்மியான தொகையை கொடுத்துட்டு நம்மளை ஒதுக்கி விட்டுலாம்னு பாக்குறான்டா அவன். அதுல கூட சேஃப்டி வேணுமா, அதனாலதான் கடன் பத்திரம் மாதிரி ஒண்ணுல நான் கையெழுத்து போடணுமா. டேய் சோமு, இந்த ஆளை நம்ம சும்மா விட்டுற கூடாதுரா. முதல்ல அவன் குடுக்கற பணத்தை நம்ம வாங்கிக்குவோம், அப்புறமா நம்ம யாருங்கறத அவனுக்கு காட்டுவோம். அம்மா, அசந்தா நம்ம அந்த ஆண்டவங்கிட்டயே ஆட்டைய போடுவோம். இந்த ஆளு நம்மளையே போட்டு பார்க்க நினைக்கிறானா? அவன் சாதாரண ஆள் இல்லம்மா, படு பயங்கர கேடி. அந்த ஆளை பத்தி மதியம்மா சொன்னது ரொம்ப கரெக்ட். அந்த ஆளுக்கு உடம்பு முழுக்க விஷம்மா. டேய், எப்பேற்பட்ட விசப்பாம்பையும் பல்ல புடுங்கி வைத்தியம் பாக்குற விட அந்த பாஞ்சாலி. நீ அமைதியாரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். பேசாத லவ்னு வரும்போது அதோட அனதர் சைட் நம்ம பேயின் ரெடியா இருந்துக்கணும். அதான் பசங்க கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன், எதுக்கு லவ்னு போய் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணணும். எனக்கு எப்பவுமே லவ் கொஞ்சம் ரஃபீஸாக தான் தோணும். உங்க மேட்ரு கேள்விப்பட்டப்ப கூட எதுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி விடு, சும்மா அதை பத்தியே ஃபீல் பண்ணாம நார்மலா இருக்க ட்ரை பண்ணு. ஓகே, இனிமே இதை பத்தி பேசவே வேண்டாம். தட்ஸ் குட். ஹாய் 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 விஜா. கேள்விப்பட்ட முது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் உனக்கு நடராஜிக்கும்? நான் அதுல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? டேய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்போதான் இந்த டாபிக் எடுக்க கூடாதுன்னு சொல்லி மது ஒரு நார்மல் முடுக்கு கொடுத்து. சோ ஸ்வீட். டேய் நடராஜரா, தெரியும் நட்டு, சும்மா டென்ஷன்ல எதுவும் வளராத. நாங்க பொறுக்கி பசங்களா? நாங்க பொண்ணுங்க கூட பேசி பழகினாலும் உன்ன மாதிரி லவ்னு சொல்லி டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டோம். என்ன, இது வரைக்கும் நாங்க அது மாதிரி உங்ககிட்ட நடந்திருக்கோமா? இல்ல, நாங்க லவ் பண்ற அளவுக்கு இங்க எந்த பீஸும் இல்ல. நான் பீஸ்னு சொன்னது பசங்க எங்கள வெறுப்பேத்துறீங்களா? சந்தோஷ், இவன் வெளியே போக சொல்லு. டேய், எதுக்கு இப்ப வம்பு பண்ற? அதான் பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல. அதை சொல்ல நீ யாரு? எதுக்கு இப்ப சண்டை போடுற மாதிரி கோபப்படுற? ரிலாக்ஸ். அவங்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க? போலீஸ்க்கு கால் பண்ணு சந்தோஷ். ஏய், என்ன நீ அவன மாதிரி சின்ன விஷயத்தை பெருசு பண்ணிட்டு இருக்க? டேய் டேய் டேய், நடிக்காதடா.
உன்கிட்ட ஒரு தடவை எனக்கு ப்ராப்ளம் ஆனதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப வந்திருக்கியா? மது, இப்ப நீ வர போறியா இல்லையா? போடா, கெட் அவுட். நடராஜ், அவ தான் சொல்றாள். டேய், நீ வாய மூடுடா. சாரி டு சே திஸ். பாரார் சார். என்ன சார்? அவர் என் ஃப்ரெண்டு தான், கொஞ்சம் தயவு செஞ்சு வெளில அனுப்புங்க சார். வாங்க சார், வெளில வாங்க சார். தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க சார். சார் இல்லை சார், அவங்க வாங்க சார், வாங்க. சொன்னா கேளுங்க சார், சப்பா நினைக்கிறீங்க சார். தயவு செஞ்சு பண்ணுவாங்க சார். வெளில போய் எதனால பேசுங்க சார். எல்லாத்துக்கும் முறைக்கே கத்துக்கிறாளுங்க. இப்பெல்லாம் பிள்ளைங்களை நினைச்சாலே பயமா இருக்கு. ஆமா, உன் பிள்ளைங்க கதை என்னாச்சு? வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி வந்து நின்னாங்களே. நான் கையெழுத்து போடாததுனால அந்த பூர்வீக சொத்தை விற்க போறது இல்லையா? அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்க சித்தப்பா வைத்தாருன்னு சொல்லிட்டாரா? என்னது, அவங்களுக்கு தேவையான பணமா? முதல்ல அவங்களுக்கு எதுக்கு பணம் தேவையா? மாப்பிள்ள ஏதோ தனியா அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களே, அந்த ஸ்கூல் ஆரம்பிக்க போறாரா? நட்ராஜ் ஏதோ மெக்கானிக் கடை வைக்க போறானா? அதுக்குதான் அவங்க சித்தப்பா கிட்ட காசு கேட்டிருப்பாங்க போல. கிழிச்சாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ரெண்டு பேரும் பணத்தை வாங்கி தாம் தும்னு செலவு பண்ணிட்டு கடைசியில வெத்தாளா வந்து நிக்கறாங்களா இல்லையா பாரு. எனக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா பயமா தான் இருக்கு. பேசாம அகிலன் தம்பி சொன்ன வேலையிலயாவது சேர்ந்திருக்கலாம். வீடு தேடி வந்து ஏதாவது நல்லது பண்ணலான்னு சொன்னவரை எடுத்தெறிஞ்சு பேசி அனுப்பிட்டான். இங்க பாரு சுந்தரி, ஓ ரெண்டு பிள்ளைங்களுக்கும் புத்தி நல்லா கெட்டு போயிடுச்சு. இல்லனா அந்த அயோக்கியன் சித்தப்பா பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்களா? வெத்து பத்திரத்தை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டுவான்னு தைரியமா இவங்களை அனுப்பியிருக்கானே, அதுல இருந்து அவனை பத்தி இவங்க புரிஞ்சுக்க வேண்டாம். அந்த ஆளு எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு இத பாரு. இதுக்கு மேலயும் இதை நினைச்சு நீ கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. சித்தப்பன் தான் தெய்வம்னு நம்பி ரெண்டும் கிளம்பி அவன் பின்னாடி போயிடுச்சுங்க. இனிமே அதுங்களா அடிபட்டு மிதிப்பட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வர வரைக்கும் அதுங்களை பத்தி கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இது தப்பான வழி போகாதன்னு சொல்லத்தான் முடியும். இல்ல, நான் அப்படித்தான் போவேன்னு துள்ளிக்கிட்டு போறவங்கள என்ன பண்ண முடியும்? போகட்டும் விடு. எனக்கு என்னமோ ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் அவங்க சித்தப்ப இதுங்களை வளைச்சு போட்டிருக்கான்னு தோணுது. கண்டிப்பா இதுங்க ரெண்டும் ஏமாந்து கஷ்டப்படத்தான் போகுதுங்க. இவங்க பெருசா கஷ்டப்பட போறாங்கன்னு எனக்கு தெரியுதுமா. என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற பயம் அவங்களுக்கு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நிறைய இருக்குமா. இதுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாலும் கடைசியில அது ஒன்ன கவுக்கறதுக்காகத்தான் இருக்கும். அதனால இப்பவே உனக்கும் அதுங்க செய்யற காரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிடு. அதுதாமா உனக்கு நல்லது. அதுங்களை காப்பாத்த முடியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் உன்னையாவது காப்பாத்திக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரக்குலாம் வந்துருச்சா? சரி சரி, நான் கிளம்பி வரேன். இல்லை கிளம்பிட்டேன் நான். ம்
சரி ஓகே. சம்பந்தி வணக்கம். சம்பந்தி வாங்க, சம்பந்தி வாங்க 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 உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நான் இப்படி நிக்கிறேன். சம்பந்தி எங்க சம்பந்தி? வணக்கம் வணக்கம் வாங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? துறையா கடையில இருப்பாரா வீட்டுல இருப்பாரான்னு சந்தேகத்தோடய வந்தேன். நல்ல வேலை சம்பந்தி வீட்டுலதான் இருக்காரு. சம்பந்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டுமா? இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. அதான் சம்பந்தி பணம் தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சம்பந்தி தான் தரேன்னு சொல்லிட்டாருல, அதுக்கப்புறம் நாமளா போய் எப்படி கேக்குறதுன்னு மதிக்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுங்களா? என்னத்த நீங்க இவ்வளவு கூச்ச சுபாவமா இருக்கீங்க? இத்தனை வருஷமா எப்படிதான் குடும்பத்தை நடத்துனீங்களோ தெரியலன்னு என்கிட்டயே சண்டைக்கு வந்துட்டா. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, ஆனா நான் போய் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். ஏதோ அந்த கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கிறதுக்கு மெயின் ஏரியால நல்ல இடம் வந்திருக்கான், அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு சோமும் பிரியப்பட்டான். சரி விடுங்க, நானே போய் கேட்டு வந்துடுறேன்னு வந்துட்டேன். ஏங்க, அது உங்களுக்கு சேர வேண்டிய பணம் தானே, இதுல கேட்கறதுக்கு என்ன கூச்ச வேண்டி இருக்கு? பாத்தீங்களா, கள்ளங்கப்படம் இல்லாம நீங்க எப்படி ஒரு திறந்த புத்தகமா இருக்கீங்க. நாங்க எல்லாருமே உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு சம்பந்தி. ஏனா என்ன கத்த, முதல்ல சித்தப்பா இடத்த வித்துட்டேன்னு சொன்னாரு, அப்புறமா இன்னும் விக்கலங்கிறாரு அப்படின்னு மதி எவ்வளவு தடுமாறிட்டா. ஏங்க, வித்தா பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ சம்பந்தி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. மதியும் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லல. நம்மளுக்கும் அவசர தேவையா இருக்கே, இந்த நேரத்துல பணம் கிடைக்குமா இல்ல லேட் ஆகுமான்னு யோசிச்சா, வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க, நான் தான் உங்களுக்கு அப்பவே சொல்லிருக்கேன்ல, வீடு விக்கிற வரைக்கும் கூட நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், எப்ப வேணாலும் பணம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிருக்கேன்ல. ஆமா சம்பந்தி, மதி பாட்டி வீடு குன்றத்தூர்ல தானே இருக்கு.